ക്ഷീം തത്പുരുഷാജ വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയാത് ഭൂം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 24/4/2019 விகாரி வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. பிற்பகல் 2:59 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் மூலம். 9:39 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ரோகிணி மிருகசீரிஷம். பிறப்பு எண் 6, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்வம் சேர்ப்பதில் வல்லமை பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிதாவளி உறவுகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுவரையில் இருந்த வில்லங்கங்களுக்கு ஒரு விடிவு காலம் உருவாகும். குடும்பத்தில் அதாவது தகப்பனார் வழி சொத்துக்கள் வந்து தானாக கிடைக்கக்கூடிய ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அதே சமயம் திருமணம் ஆகாத இளம் காலை கண்ணீர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அஸ்ட்ரோ பஜூரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால யமகண்ட நேரத்தில் 7 மண்வளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. கலையிலும் இசையிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்துக்கு முத்தான பிள்ளைகளால் சொத்து சேரக்கூடிய அற்புத நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பக்குவமான சூழ்நிலை உறுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அதர்வன வேதத்தின் அடிப்படையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தானுமாலய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. மற்றவர் பேச்சை மதிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களால் வரவும் உறவுகளால் செலவும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். சனி பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வீரியத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் சிறப்பாகவே அமையும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனதில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LR. உயரத்தையும் சிகரத்தையும் நேசிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உறுதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்குரு ஸ்தானத்தில் சந்திர பகவான் அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே குரு பகவானுடைய வீட்டில் சந்திர பகவான் இருந்ததுனாலே குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். மன மகிழ்ச்சி மிகுதியாகும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு குடும்பத்தோடு போய் வரக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால
பணிவையும் பவ்யத்தையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HX. குழந்தைத்தனமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குறிப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உறுதியான முடிவுகளும் திடமான செயல்களும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்துக்க முடியும். அதே சமயம் தாராளமான செயல்பாடுகளால் தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கு அதிகபட்ச பதவி கிடைக்கக்கூடிய அல்லது அதிகபட்ச உயர்வுகள், மதிப்புகள், சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் இன்றைய நாளில் பெற முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பரந்த மனதோடு சிறந்த செயல்களில் ஈடுபடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனக்குல விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DZ. கண்களாலேயே பாசத்தை வெளிப்படுத்த தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டிகளால் பொறுப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற சுக்கர பகவானும் ராசி அதிபதி புதன் பகவானும் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறதுனால நடனம் நாட்டியம் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் அமையும். அதே சமயம் கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் அதுவும் சமாதானமான வகையில் அதாவது சகாயமான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத, யாராலும் மறுக்க முடியாத திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பார்ப்பதையும் கேட்பதையும் விட தீர விசாரித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் இருக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்று ராசி அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படும். நீண்ட நாள் தடைபட்ட திருமண அல்லது சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இருக்கிற வீட்டை மராமத்து செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். புதிய வீடு அல்லது மனை அல்லது பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மரம் வச்சவன் தண்ணீர் ஊற்றுவான் என்பதை நம்பி செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உயர்வாக நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணமும் நிச்சயமாகும். இன்னும் ஒரு சில குடும்பங்களில் நீண்ட நாளாக புத்திர பேறு இல்லாத சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் புத்திரப்பேருவுக்கு உண்டான சூழ்நிலைகள் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கால நேரத்தை உணர்ந்து கடமையை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி கஜகிரீவர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ.
தன பன செல்வங்களை தாத்பரியமாக கையாளக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதுமைகள் நிகழ்த்தக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறது, அற்புதமான சிறப்பு. தனஸ்தானாதிபதி சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறது, இன்னொரு சிறப்பு. பொதுவாகவே மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகமாகும், கல்வியாளர்களுக்கு புதிய சாதனை படைக்கக்கூடிய வல்லமைகள் உருவாகும், மாணவிகளுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பக்குவமான ஒரு நேசம் ஏற்படும். கடந்த காலங்களில் அதாவது நன்மையான விஷயங்களை மறந்து தீய பழக்கங்களுக்கு அடிக்டான, தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் இன்றைய நாளில் நல்ல பழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழ்நிலைகள் தேடி வரும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால குடும்ப தேவைகளை குளிகை காலத்தில் பூர்த்தி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VK. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே விருச்சிகத்தில் குரு இருந்தால் வீடு தேடி வெற்றி வரும் அப்படிங்கிற அளவுக்கு குடும்பத்தில் அதாவது கடந்த காலத்தில் இருந்த தேவையில்லாத சோதனைகள் விலகி சாதனைக்கான வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாளாகவே தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தால் கூட அந்த தொழில் வாய்ப்பு கிடைக்காத பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் தொழில் வாய்ப்பும், ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு ஒப்பந்தமும், ஏற்கனவே நல்ல தொழில் செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக அமையும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேரி மாதா. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JP. முதன்மை தகுதியை விரும்பக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று சிந்தனை உருவாகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கர பகவானும் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பெருமிதம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய சிந்தனையால் பெரிய பெரிய வெற்றிகளையும் பெரிய பெரிய வருமானங்களையும் இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும். அதே சமயம் வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விநாயகர் விக்கிரம் தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EA. மற்றவர் வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் ஞானகாரகன் கேது பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பணி உயர்வும் கிடைக்கும், அதிகாரியுடைய பாராட்டும் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற உத்தியோகத்திலிருந்து சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இன்றைய நல்ல பலிதமாகும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பண பரிவர்த்தனையில் மனம் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HY. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.